ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல என்ன எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ்நாடு கால்நடைத்துறை வேலைவாய்ப்பு 2020 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ்நாடு கால்நடைத்துறை வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்றது முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு அந்த இந்த பதிவு யார் யார் பார்க்கலையோ இதன் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த பதிவை வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த கால்நடை வேலைவாய்ப்புல வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட். இந்த ரெண்டு போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், டைப்பிஸ்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதோட ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, எப்படி அப்லோட் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸ் தான், எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது, தென் டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். டைரெக்டாக வந்து நம்ம வீடியோ பதிவுக்கு போவோம். இப்போ வந்து தமிழ்நாடு கால்நடைத்துறையில் வந்து ரெண்டு போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து அதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதுங்க, டிகிரி முடிச்சாலும் எலிஜிபிள் தான், யூஜிபிஜி எதாக இருந்தாலும் ஓகே தான். அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பிளஸ் டூவே போதும். அதோட ஏஜ் பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய காஸ்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் ஓசியாக இருந்தால் 30 இயர் வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி 32 வயதையும், எஸ்சிஎஸ்சிக்கு பார்த்தோம்னா 35 வயசு வரையும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரிலாக்ஸேஷனும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட சேலரி பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 19500 தான் வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஸோ வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து அப்ளை பண்ணி செலக்ட் ஆனோம்னா நல்ல சேலரி பிளஸ் நல்ல ஒரு ஜாபும் கூட. தென் டைப்பிஸ்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே தான் ஏஜ் லிமிட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். தென் அதுக்கு மேலே வந்து டைப்ரைட்டிங் நமக்கு தெரிஞ்சாயிடும், ஹையர் லோயர் டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சாயிடும், தமிழ் மீடியம், தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து டைப்ரைட்டிங் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அது ஒரு குவாலிஃபிகேஷனாக அது வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டைப்ரைட்டிங் முடிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. டைப்ரைட்டிங் முடிச்சவங்க வந்து இதை பெனிஃபிட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன வேணும், இந்த கால்நடைத்துறை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ், சும்மா போய் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு சென்டருக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சும்மா போய் அப்ளை பண்ண முடியாது. என்னென்ன தேவை அப்படின்றது முன்னாடி எழுதி வச்சுக்கிட்டு ப்ரிப்பராக போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து எந்த ஒரு தேவையும் இருக்காது. அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஸ்லைடு மூலமாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்நடை துறை வந்து வேலைவாய்ப்பு 2002 பிளஸ் டூ படித்தால் வேலை, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ள போனோடனே வந்து வெப்சைட்டுக்கு போனோடனே நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்கும், தென் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் அவனுடைய யூசர் நேம். அது மூலமாக உள்ளே போனோடனே நம்மளுடைய நேம் கேட்கும், அதான் நேம் ஆஃப் த கேண்டிடேட், தென் மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். இது நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உன்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னா நீங்கள் எங்கே பிறந்த அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்க. தென் கம்யூனிட்டி என்ன, பிசியா, எம்பிசியா, எஸ்சிஎஸ்சியா, அந்த கம்யூனிட்டி கொடுத்துக்க. சப்காஸ்ட் பார்த்தோம்னா உன்னுடைய கேஸ்ட் என்னன்னு கேட்கும், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் எப்போ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில் வந்து சப்காஸ்டில் கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதை சப்மிட் கொடுத்தோடனே வந்து உன்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதுதான் முக்கியம். மொபைல் நம்பருக்கு வரல, இமெயில் ஐடிக்கு வருது. அது மூலமாக ஓடிபி கொடுத்தா உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியா, டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியா கேட்கும். சப்போஸ் நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். அதுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உன்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி செலக்ட் பண்ணுறது, 10th டிக் பண்ணணும், 12th டிக் பண்ணணும், யூஜினா யூஜியை டிக் பண்ணணும். சப்போஸ் யூஜியை நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து 10th 12th யூஜி இந்த மூணு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சப்போஸ் யூஜியை டிக் பண்ணியிருக்கோம்னா டியூரேஷன் 3 வருஷமா 4 வருஷமானு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து 6th to 12th வரையும் நீ தமிழ் மீடியம் படிச்சிருக்கியான எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வித்து பின்கோடு. அதுக்கப்புறம் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன், என்ன ஊரில் வந்து பக்கத்தில் என்ன ஊர் இருக்கோ அந்த ஊர் நேம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உன்னுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்ப, ஆல்டர்னேட்டாக வந்து ஒரு மொபைல் நம்பர் இதில் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து உன்னுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ நான் யூஜி வரையும் கொடுத்துருந்தேன், அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சிக்கு வந்து எப்போ முடித்த, எந்த ஸ்கூலில் படித்த, எந்த மீடியம், எவ்வளோ மார்க்னு கேட்கும். அதே மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் வந்து எப்போ முடிச்ச, எந்த ஸ்கூல், எந்த மீடியம், எவ்வளோ மார்க்கு, யூஜி வந்து எப்போ முடிச்சிங்க, எப்போ வந்து எந்த காலேஜோ யூனிவர்சிட்டி, என்ன மீடியம், எவ்வளவு மார்க் ஆர் சிஜிபிஏன்னு கேட்கும்.
கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மார்க் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வரும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணணும், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணணும், யூஜியை வந்து ஸ்கேன் பண்ணணும். யூஜியை முடிக்கல அப்படின்னா ப்ளஸ் டூவோட நிப்பாட்டிக்கிங்க. அதுக்கு ப்ளஸ் டூவோடையே நிப்பாட்டிக்கணும் மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ளஸ் டூ வரையினா குவாலிஃபிகேஷன்ல நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழ், தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். என்கிட்ட அந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ ஆர் டென்த்தில் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழ் அப்படின்றத அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். தென் ஃபைனலாக ஆன்லைன் பேமெண்ட். ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது வந்து பிசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 500 ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ காமிக்கும், ப்ரிவியூ காமிக்கோட ஃபைனல் சமைக்க கொடுத்துட வேண்டியதான். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏதாச்சும் எனக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குறைந்த செலவில் வந்து நான் வந்து இங்கே ஃபில் பண்ணியிருந்தேன். நேரடியாக வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணாலே நானே வந்து உங்களுக்கு குறைந்த செலவில் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த கால்நடை துறையில் வந்து சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது டவுட் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சேட் பண்ணலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. அடுத்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.